நடந்து கொண்டிருக்கிற இந்த பார்லிமெண்டத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து நாங்க முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்து விட்டோம், கேரள அரசாங்கம் வந்து உயிர்களை பலி கொடுத்து விட்டது அப்படின்னு ஒரு இதை பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அதான் அமித்ஷாவுடைய இந்த நாடாளுமன்ற உரையில பாஜக எவ்வளவு ஒரு அருவறுப்பான அரசியல் கட்சி அப்படிங்கிறதையும், எவ்வளவு குரூர மனம் இருந்தா இப்படி பேச முடியுங்கிறதையும் அவங்களே அம்பலப்படுத்தியிருக்காங்க. பினராயி விஜயன் மறுத்து இருக்கிறார், நீங்க வந்து எங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்தீங்களே தவிர இந்த இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் வரும்ங்கிறத நீங்க முன்னெச்சரிக்கையா எங்களுக்கு அறிவிக்கல அப்படிங்கிறத ஆதாரத்தோடு ஒரு மறுத்திருக்காரு. எல்லா ஊடகங்களும் வெளிப்படுத்திருக்காங்க. அப்படி அதாவது இவ்வளவு பெரிய சேதாரம் ஏற்பட்டு இருக்கிற பின்னணியில அந்த மாநில மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒன்றிய அரசாங்கம் இப்படி வந்து வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட நடந்துக்கிறதுங்கிறது இல்லையா, அது எந்த அரசியல் கட்சியுமே நடந்துக்காது. கேரளாவில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் மாநிலம் முழுவதும் ஒரு நாள் வண்டியை ஓட்டி இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கிற அந்த வருமானத்தை நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போறதில்லை, இதை வந்து முதலமைச்சருடைய பேரிடர் நிவாரண நிதிக்காக நாங்கள் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. சாதாரண ஏழை உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த உணர்வு இருக்குல்ல, அது கூட இல்லாத ஒரு வற்றி போயிருக்கிற ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சராகத்தான் அமித்ஷாவை பார்க்க முடியும். பாஜக சோசியல் மீடியா ஆட்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து ஐயப்பன் கோவிலில் பெண்கள் அனுமதிச்சிங்களோ அதற்கான விளைவு தான் இது அப்படின்னு பேசுகிறாங்க. ரெண்டாவது வந்து நாங்கள் எதுக்கு உங்களுக்கு இராணுவத்தை அனுப்பணும், நீங்கள் தான் ஹிந்தி வேண்டான்றீங்களே, இப்போ இராணுவ வீரர்கள் வந்தாங்கன்னா ஹிந்தியில் பேசுவாங்களா வேறு எதில் பேசுவாங்கன்னு கேட்குறாங்க. ஓட்டே போடாத கேரள மக்களுக்கு நாங்கள் எதுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து வந்து அருவறுப்பினுடைய உச்சம் என்னன்னா கேரளாவை பாலஸ்தீனத்துடைய கடவுள் பாதுகாப்பு அப்படின்னா இதுதான் இவங்களுடைய ஐடியாலஜி, இதுதான் அவங்களுடைய பாலிடிக்ஸ். எந்த மக்கள் துயரத்தில் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டுறதுக்கு பதிலாக அவங்களை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக பிணத்தின் மீது அரசியல் செய்வதுங்கிறது ரொம்ப குரூரமானது. தயவுசெய்து இந்த மாதிரியான அருவறுப்பான வார்த்தைகளை நாடாளுமன்றத்தில் இப்போ வந்து உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பொய்யான தகவலை நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பொய் தான் பாஜகவினுடைய உண்மையான முகம் என்பது கேரள இயற்கை பேரிடரும் மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டது.